தன்னோட 12வது வயசுல பெரும்பாலான குழந்தைகள் புதிய விளையாட்டுகளை பத்தியும் பொம்மைகளை பத்தியும் கவலைப்பட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை மட்டும் பிசினஸ் மேனாக ஆசைப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட ஒரு பிசினஸ் மூளை எப்பவும் சிக்கல்களுக்கு பின்னால் உள்ள வாய்ப்புகளை பற்றி தான் சிந்திக்கும், அப்புறம் அதற்கான தீர்வையும் கண்டுபிடிக்கும். பிசினஸ்ங்கிறது ஆர்வத்தினால வர்ற ஒண்ணு. ஆரம்பத்திலிருந்தே ஒரு பிசினஸ் மேன் கிட்ட அந்த ஆர்வத்தை நீங்க பார்க்கலாம். இந்த குழந்தைகிட்டையும் வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னு அந்த ஆர்வம் அந்த வெறி இருந்துச்சு. அந்த சிறுவன் தான் இப்ப இந்தியாவோட மிகப்பெரிய ஜாப் போர்ட்டல் Naukri.com நிறுவனராக வளர்ந்து நிற்கிற சஞ்சீவ் பிச்சந்தானி. இவர் டெல்லி செயின்ட் கொலம்பியா பள்ளியில பள்ளி படிப்பை முடிச்சு 1980ஆம் ஆண்டுல தேர்ச்சி பெறாரு. சென்ட் ஸ்டீபன் கல்லூரியில பிஏ பொருளாதாரம் படித்த இவர் பட்டம் பெற்ற பிறகு தனது சொந்த தொழிலை தொடங்க முடிவு செஞ்சாரு. ஆனா இதுக்கு முன்னாடி 2 வருடங்களுக்கு வேலைக்கு செல்ல முடிவு செஞ்சாரு. அதனால அவர் HMM ஒரு மார்க்கெட்டிங் வேலையை தேர்ந்தெடுத்தாரு. அப்புறம் 1.5 வருஷங்களுக்குள்ளாகவே தன்னோட சொந்த தொழிலை தொடங்க வசதியா அந்த மார்க்கெட்டிங் வேலையை விட்டுட்டாரு. இவர் பள்ளி படிப்பை முடிச்சதும் IIT இடம் கிடைச்சது. ஆனா அதை படிக்காம சென்ட் ஸ்டீபன் காலேஜ்ல பொருளாதாரம் படிச்சாரு. அப்புறமா 2-3 வருஷம் வேலை செஞ்சுட்டு IIM சேரலாம்னு அவருடைய எண்ணம். இது மாதிரியே 3 வருஷம் வேலை பார்த்துட்டு அப்புறமா IIM சேரவும் செஞ்சாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹார்லிக்ஸ் கம்பெனியில மார்க்கெட்டிங் பிரிவுல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இவர் வெளியே வந்ததும் ஒரு பார்ட்னரோட சேர்ந்து 2 கம்பெனிகள் ஆரம்பிச்சாரு. முதல் கம்பெனியோட பெயர் இன்மார்க். இது மருந்து கம்பெனிகளோட முத்திரைகளை தயாரிச்சது. 2வது கம்பெனி இன்ஃபோஎட்ஜ். இந்த நிறுவனம் சம்பள விவரங்களை தணிக்கை செய்யற நிறுவனமா இருந்துச்சு. சாதாரண ஒரு வீட்டை 800 ரூபாய் வாடகைக்கு எடுத்து தான் சஞ்சீவ் இந்த நிறுவனத்தையே ஆரம்பிச்சாரு. ஆனா வேலை செஞ்சவங்களுக்கு அடுத்த மாசம் சம்பளம் கொடுக்க பணம் இல்லாத அளவுக்கு பணத்தட்டுப்பாடு வந்தது. இந்த நேரத்துல தான் சஞ்சீவோட படிச்சவங்க ஒருத்தர் அவர் கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்க தான் நெஸ்லே நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வந்த சஞ்சீவோட காதல் மனைவி சுரபி. கொஞ்ச நாட்களுக்கு அவங்க குடும்பம் சுரபியோட சம்பளத்துல தான் நடந்துச்சு. ஆனா அதை பத்தி சஞ்சீவோ சுரபியோ பெருசா அலட்டிக்கவே இல்லை. ஏன்னா சுரபி சஞ்சீவோட திறமையை நம்பினாங்க, சஞ்சீவ் அவரை நம்பினாரு. சஞ்சீவ் HMM கம்பெனியில வேலை செஞ்சப்ப சக பணியாளர்கள் அந்த காலகட்டத்துல முக்கியமான வணிக பத்திரிகையை படிச்சுட்டு இருந்ததை பார்த்தாரு. அதிலும் முக்கியமா 35-40 பக்கம் வர வேலைவாய்ப்பு செய்தியை எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. வேலை தேடுறவரும் வேலை தேடாதவரும் கூட வேலைவாய்ப்பை பத்தி பாக்குறத கவனிச்சாரு. இந்த நேரத்துல 1993வது வருஷம் சில பிரச்சனைகளால சஞ்சீவோட முதல் பார்ட்னராக இருந்தவரோட கருத்து வேறுபாடு வந்தது. இந்த சமயத்துல இன்ஃபோஎட்ஜ் கம்பெனி சஞ்சீவோட கைக்கு வந்தது. இந்த கம்பெனியில பெருசா எதுவும் சம்பாதிக்கலனாலும் நஷ்டப்படாம தாண்டி வந்தார் சஞ்சீவ். இந்த நேரத்துல IT ஏசியா அப்படிங்கிற கண்காட்சிக்கு போனார் சஞ்சீவ். அங்கதான் WWW அப்படிங்கிற ஒரு கடையை பார்த்தார். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது WWW உலகம் முழுவதும் தொடர்பை ஏற்படுத்துற இன்டர்நெட் அப்படிங்கிறது. அப்பதான் சஞ்சீவுக்கு HMM அவர் கவனிச்ச அந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. வாழ்க்கையில யுரேக கணம் யாருக்கு வேணா எப்ப வேணாலும் வரலாம். அப்படி ஒரு ஐடியா தான் சஞ்சீவுக்கு இப்ப தோணியது. அந்த WWW கடைக்காரர்கிட்டயே போய் எனக்கு ஒரு வெப்சைட் உருவாக்கணும்னு சொன்னாரு சஞ்சீவ். அந்த கடைக்காரர் அதுக்கு சர்வர் எல்லாம் வேணும், நீங்க அமெரிக்கா தான் போகணும்னு சொன்னாரு. யோசிச்ச சஞ்சீவ் தன் அண்ணன் சுஷீலை பார்க்க போனார். அண்ணன் சுஷீல் சஞ்சீவுக்கு நம்பிக்கை கொடுத்தார். சஞ்சீவ் அவரோட சொந்த காலில் நிற்கிற வர சர்வருக்கு நான் பணம் தரேன்னு அண்ணன் சொல்லிட்டாரு. ஒரு மாதத்துக்கு $25 வாடகையை 2 பேரும் பங்கு போட்டு கொடுத்தாங்க. பதிலுக்கு சுஷீலுக்கு கம்பெனியோட 5% பங்குகளை கொடுத்தாரு சஞ்சீவ். இதுக்கு பின்னாடி தன் நண்பர்கள் சரோஜா, புரோகிராமர் நண்பர் அனில்லால் 2 பேரையும் கம்பெனியில் சேர்த்துக்கிட்டு 2 பேருக்கும் கம்பெனி பங்குகளை கொடுத்தாரு சஞ்சீவ். இந்த நேரத்துல சஞ்சீவ் இந்தியாவில் வெளியாகிற எல்லா தினசரியையும் வாங்கிட்டு வந்து அதுல இருக்கிற வேலைவாய்ப்பு பத்திய தகவல்களை தன்னோட டைப்பிஸ்டுகள் மூலமா டைப் பண்ணி சர்வரோட சேர்த்து புரோகிராமர் அனில் கிட்ட கொடுத்தாரு சஞ்சீவ். முதல் 6 மாசங்களுக்கு சஞ்சீவுக்கு இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லை. அதனால சேகரிச்ச தகவல்கள் எல்லாம் ஒரு சிடியில போட்டு புரோகிராமர் அனில் கிட்ட கொடுப்பாரு. அனிலும் அதை சர்வருக்கு பதிவு பண்ணுவாரு. 1997வது வருஷம் Naukri.com வேலை செய்ய தொடங்கியது. ஆரம்பத்துல சிலர் Naukri அப்புறம் நாக்கர் அப்படின்ற வார்த்தைகள் சரியா இருக்காதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள் பணியாளர்னு அர்த்தம் கொடுக்கற மாதிரி இருந்தது. ஆனா சஞ்சீவ் தன் உள்ளுணர்வை மதிச்சு இந்த பெயரையே தொடர்ந்தாரு. இப்போ அந்த பெயர் தான் Naukri நிறுவனத்தோட மிகப்பெரிய சொத்தா வளர்ந்து நிக்குது. சீக்கிரமாகவே Naukriக்கு பத்திரிகைகளின் கவனம் கிடைக்க தொடங்கிச்சு. வேலைவாய்ப்பு பத்தி ஏதாவது எழுதினா கண்டிப்பா Naukriயோட பெயரை எல்லா பத்திரிகைகளும் சொன்னது. ஏன்னா அந்த காலகட்டத்துல Naukri தவிர வேற யாருமே அந்த ஃபீல்ட்ல இல்லை.
நிறுவனம் ஆரம்பித்த 6 மாதங்களுக்குள்ளேயே 3000 நிறுவனங்கள் நாக்ரியில் வேலை வாய்ப்பை பப்ளிஷ் பண்ணுறதுக்காக கடிதம் எழுதினாங்க. ஒரு பணியை விளம்பரப்படுத்த 350 ரூபாய், ஆண்டு சந்தா 6000 ரூபாயின்னு naukri.com ஆரம்பமாச்சு. நாட்கள் ஆக ஆக இன்ஃபோ ஏஜ் கொடுத்த வருமானத்தை விட naukri.com நிறைய வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சது. அப்போவே இதுதான் கம்பெனியோட எதிர்காலம்னு சஞ்சீவ் முடிவு செஞ்சிட்டாரு. சஞ்சீவ் தன் அனுபவத்திலிருந்து சொல்றது இதுதான், பணம் சம்பாதிக்கிறதுக்காக தொழில் தொடங்காதீங்க, நீங்கள் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா கஷ்டமான காலகட்டம் வரும், அப்போ பணத்தை தாண்டிய ஒரு உந்துதல் உங்ககிட்ட இல்லைன்னா அந்த கடினமான தருணங்களை நீங்கள் தாண்ட முடியாது. நீங்கள் சரியான இடத்துல சரியான காலகட்டத்தில் நீண்ட காலம் இருந்தால் ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கான வாய்ப்பு கதவை தட்டும். வாய்ப்பை எதிர்பார்த்து இப்போவே வேலை செய்ய ஆரம்பிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் புதையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.